அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, காளஹஸ்தி கோவில் தான். பொதுவாக ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற பெயரை கேட்டாலே நம்ம எல்லோரோட நினைவிற்கு வருவது ராகுக்கேது பரிகார பூஜை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்றது தான். திருமண தடை நீங்கள் தினந்தோறுமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய ராகுக்கேது பரிகார பூஜை செய்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூத தலங்களில் வாயுவிற்காக கட்டப்பட்ட இந்த திருத்தலம் 500 வருடங்களுக்கு மேல் பழமையானதாக தான் போற்றப்படுது. இந்த வரலாற்றை நம்ம கேட்டோம் அப்படின்னா, இப்படியும் ஒரு பக்தி இடுக்க முடியுமா அப்படின்ற அளவிற்கு நம்மளை வியப்புல ஆழ்த்தக்கூடிய ஒரு கோவிலாக தான் இது இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். பொதுவாக சிவன் அப்படின்னாலே சைவம் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த காளஹஸ்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வில் அசைவத்தை கொண்டு சிவபெருமானுக்கு ஒருத்தர் பூஜையுமே செஞ்சிருக்காரு. அதனை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களுமே கொடுக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னும் நிறையா சிறப்பான விஷயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முன்பொரு காலத்தில் அதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கு. நம்மள யார் பெரியவர் அப்படின்ற போட்டி தான். அதிசேஷன் வாயுதேவனிடம் சொல்லியிருக்காரு, வாயுதேவனே, நான் கைலாய மலையை என்னோட உடம்பால் சுற்றி இறுக்கி மூடிக்கொள்ளுறேன். நீ உன்னுடைய பலத்தால் மலை சிகரங்களை பெயர்த்தெறிந்தால் நீ பெரியவன் அப்படின்றத ஒப்புக்கொள்ளுறேன் அப்படின்னு இந்த போட்டி தொடங்கியிருக்கு. ஆதிசேஷனும் தன்னோட 1000 தலைகளாலையும் உடம்பாலையும் வாளாலையும் கைலை மலை இறக்கி மூடி மலையே தெரியாதபடி மறைத்து விடுறாரு. வாயுதேவன் இவ்வளவு பலம் கொண்டு காற்றை வீசி பார்த்ததும் அசைக்க முடியவில்லையா. பல 100 ஆண்டுகளானுக்கு பின்பு ஆதிசேஷன் லேசா அசையவே அந்த நேரம் பார்த்து வாயுதேவன் தன்னோட பலத்தை காட்ட கையிலிருந்து 3 சிகரங்கள் பெயர்ந்து கொண்டு புறப்பட்டிருக்கு. தெற்கே வந்து விழுந்ததாகவும் அந்த 3ல் ஒன்றுதான் திருக்காளத்தி மலை அப்படின்னு புராண தகவல்களில் சொல்லப்படுறாங்க. கருவறைய நம்ம அடுத்த மண்டபத்தில் கண்ணப்பர் சிலை ஒன்று இருக்கு. மூலவரோட எதிரில் வெள்ளைக்கல் நந்தியும் பித்தளை நந்தியுமா 2 நந்தி இருக்கும். கருவறை அகழி போன்ற அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்காங்க. கோஷத்தில் இருக்கக்கூடிய கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை மூர்த்தங்களுமே காணப்படுது. கோவிலோட நுழைவு வாயில் எதிர பார்த்தோம் அப்படின்னா கவசமிட்ட கொடிமரம் ஒன்றும் காணப்படும். இது 60 அடி உயரமுடன் ஒரே கல்லால் செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு அருகே பலிபீடமும் ஒரு நந்தியுமே காணப்படும். இந்த கோவிலில் தல சிறப்பு அப்படின்னா காலத்தினாதர் சுயம்பு மூர்த்தியாக தான் அருள் பாலித்துட்டு வராரு. இது வாயு தலம் அப்படின்றதால மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விளக்கு காற்றில் ஆடிக்கொண்டு தான் இருக்கும். இறைவனுக்கு அணிவித்திருக்கக்கூடிய தங்க கவசத்தை எடுத்துவிட்டு ஆராத்தி எடுக்கிறப்போ லிங்கத்தோட அடிபாகத்தில் சிலந்தி வடிவத்தையும் நடுவில் நீண்டு கூடிய போன்று உள்ள யானையோட 2 கொம்புகளையும் மேற்புறத்தோட உச்சியில் 5 தலை பாம்பு படம் எடுத்துள்ள வடிவத்தையும் வலது புறத்தில் கண்ணப்பர் பெயர் தாப்பிய ஒரு கண்ணோட வடிவையுமே நம்மளால் காண முடியும். இது அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் ஞான சக்தி பீடமாக தான் இருந்துட்டு வருது. சிவபெருமானுடைய தீவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 252வது தேவார தலம் அப்படின்ற பெருமையை கொண்டிருக்கு. இந்த கோவிலுடைய தலைப்பெருமை அப்படின்னா கண்ணப்பர் வாய் கலசமாக முகளிர் கொண்டு வந்து காளத்தியப்பருக்கு அபிஷேகம் செய்திருக்காரு. இங்கு பக்தர்களுக்கு திருநீர் வழங்கக்கூடிய வழக்கு எதுவுமே கிடையாது. பச்சை கற்பூரத்தை பன்னீர் விட்டு அறுத்து தீர்த்தத்தில் கலந்து சங்கு ஒன்றில் வைத்து அதையே பக்தருக்கு பிரசாதமாக தருவாங்க. பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய திருநீர் பொட்டலத்தை இறைவனுடைய திருவடியில் வைத்து தீபம் காட்டி எடுத்து தருவாங்க. மூலவருக்கு பச்சை கற்பூர நீரே அபிஷேகமாக செய்யப்படுது. பிற பொருட்கள் கொண்டு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் எல்லாம் மூலவர் உள்ள லிங்க பீடமான ஆவுடையாருக்கே செய்யப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ராகுக்கேது தலம் அப்படின்றதால இந்த கோவில வளம் வருவதும் எதிர்வளமாகவே அடிப்பிரதட்சணையும் சுற்றி வராங்க. பரத்வாஜர்
இங்கு தவம் செய்து பேறு புற்றுள்ளதால பரத்வாஜா கோத்திரத்தை சேர்ந்தவங்க இங்கு பூஜை செய்யும் உரிமையுமே பெற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய கவசத்தில் நவகிரகங்களும் இடம்பெற்றிருக்கும். இந்த தலம் கிரகதோஷ தலம் அப்படின்றதால நவகிரகங்கள் எதுவுமே இங்கு கிடையாது. விதிவிலக்கா சனீஸ்வரர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்காரு. இறைவனுடைய திருமேனியில் மாலை எதுவுமே சாத்தப்படுவது கிடையாது. அணிவிக்க பெற்ற பிறகு உள்ள திருமேனியில் தும்பை மாலை மட்டும்தான் சாத்திட்டு வராங்க. அம்மனுடைய இடுப்பில் அணிவிக்கப்படக்கூடிய ஒட்டியானத்தில் கேது உருவம் ஒன்றும் காணப்படும். கண்ணப்பர் மலைக்கு ஏறும் வழியில் உள்ள மலை சரிவு ஒன்றில் மணிகண்டேஸ்வரருக்கு ஒரு கோவிலுமே அமைந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மலையை வெட்டி செதுக்கிய ஒரு மண்டபமும் இருக்கும். அதற்கு மணிகர்ணிகா கட்டம் அப்படின்னு பெயர் இருக்கு. இங்கு தான் காசியில் உள்ள மணிகர்ணிகா கட்டத்தில் விஸ்வநாதர் எழுதிய போல பெண் ஒருத்திக்கு இறைவன் தாரக மந்திரத்தை வழக்கு அதில் ஒரு அருணா அப்படின்னு ஒரு கதையுமே சொல்லப்படுது. அதனால தான் இன்றுமே அந்திம திசையை நெருங்கி கொண்டிருப்பவங்க இந்த மண்டபத்திற்கு கொண்டு வந்து வலப்பக்கமாக ஒரு கழித்து சாய்த்து கிடத்தினால் சாகிற பொழுது உடல் திரும்பி வளக்காது வழியாகவே உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லப்படுது. ராகு கேது சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க, திருமணம் ஆகாதவங்க, நீண்ட கால பிரச்சனைகளில் அவதிப்படுறவங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை ராகு கேது நீங்கவும் சர்ப்பதோஷம் நீங்கவும் பிரார்த்தனை செய்து கொள்ளுறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடி அறிஞ்சினோம் அப்படின்னா பேச்சு சரளமாக வரும், பேச்சு வராத குழந்தைகள் கூட நல்லா பேசுவாங்க அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. பக்தர்களுடைய நம்பிக்கை அதாவது பிரார்த்தனை நிறைவேறிய உடனே நேர்த்திக்கடனாக இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் இறைவனுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு தங்களால் முயன்ற உதவிகளையுமே நேர்த்திக்கடனா செலுத்திட்டு வராங்க. இந்த கோவிலில் திருவிழா, மாசத்திருவிழா, திருக்கார்த்திகை, வெள்ளிக்கிழமை தோறுமே ஊஞ்சல் விழா, பொங்கல், மகா சிவராத்திரி, பத்து நாள் உற்சவம், திருத்தேர் பவனி, சிவராத்திரி இரவு நந்தி சேவை தரிசிக்க சிறப்பு, சிவராத்திரியில மழை வளம் வரும் திருவிழாவுமே வெகு சிறப்பாகவே கொண்டாடப்படுவாங்க. பல நூறாண்டுகளுக்கு முன்பு வனமாய் இருந்த இந்த இடத்துல வாய்வலிங்கமாக தோன்றிய சிவபெருமான வழிபட சிலந்தி ஒன்று தினமுமே வருமா. மலையில் நனைந்த சிவபெருமானை கண்ட அந்த சிலந்தி தன்னுடைய உமிழ்நீரிலிருந்து உருவாகக்கூடிய சிலந்தி வலையை பின்னி சிவபெருமானுக்காக வைத்திருந்திருக்கு. பெருமிடி ஒன்று இடத்துல அந்த வலை எரிந்து சாம்பலாய் போனது. சிலந்தியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போய்விடுது. இதனால் அந்த சிலந்தியோட பக்தி அமைச்சி சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்திருக்காரு. இதே போல தான் நாகம் ஒன்றும் அந்த லிங்கத்தை ஆறுதழுவி மாணிக்கங்களை அர்ச்சனையாக செய்து வழிபாடுமே செய்து வருமா. அதற்கு பின்னால் வரக்கூடிய யானை தன்னோட தும்பி கையால் நீரை வாரி எடுத்து அபிஷேகம் செய்து வந்திருக்கு. பின் மலர்களை பறித்து வந்து அர்ச்சனை செய்து இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறிவிடுந்திருக்கு. தொடர்ந்து இதே போல் நடந்து கொண்டிருக்க அந்த நாகத்திற்கு ஒரு நாள் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. யானை இதுபோல் செய்வதை அந்த நாகம் ஒரு நாள் பார்த்து விடுது. உடனே கோபம் கொன்ற அந்த நாகம் யானையோட தும்பிக்கையில் சென்று மூச்சடைக்கவும் செய்திருக்கு. சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி கடைசியில் இரண்டுமே இறந்து போயிருக்கு. இவர்களோட பக்தி அமைச்சர் சிவபெருமான் இருவர்களுக்குமே முக்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு ஸ்தல புராணத்தில் சொல்லப்படுது. இந்த தளத்தில் வீற்றிருக்கக்கூடிய காலத்தினாதர் உருவத்தில் கீழே இரண்டு தந்தங்களும் இடையில பாம்பு பின்புறம் சிலந்தி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே சொல்லலாம். அந்தனர் ஒருவர் இந்த லிங்கத்தை பூஜித்து வந்ததாகவும் அதனை பார்த்து கொண்டிருந்த வேடன் ஒருவனுக்கு சிவனின் மேல் தீவிர பக்தி கொண்டு பூஜை செய்ய அதிக ஆர்வமும் ஏற்பட்டிருக்கு. அந்தனர் வராத அந்த சமயத்தில் வேடன் தான் வேட்டையாடி வைத்திருந்த பன்றி எரிஞ்சி சிவபெருமானுக்கு படைத்து பூஜை செய்து வந்திருக்கான். ஒரு நாள் இதை பார்த்த அந்த அந்தனர் மிகப்பெரிய தவறு நடந்து விட்டதாக எண்ணி ரொம்ப மனம் வருகிறாரு. அன்று இரவு அந்தனர் கனவில் வந்த சிவபெருமான் நாளை ஒளிந்திருந்து அந்த இறைச்சியை வைப்பது யார் அப்படின்னும் அவருடைய பக்தியை பார் அப்படின்னும் அவரிடம் சொல்லிட்டு சிவபெருமான் மறைந்து விடுறாரு. அதன்படியே மறுநாள் ஒளிந்திருந்த அந்த அந்தனருக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு. வழக்கம் போல அந்த வேடன் வந்து இறைச்சியப்படுத்தி சிவபெருமானுக்கு பூஜை செய்திருக்கான். அப்போதான் சிவபெருமான் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து விட்டிருக்கு. இதை கண்டு ரொம்பவே அந்த வேடன் பயந்து போய்விடுறான். எவ்வளவோ முயற்சி செய்தாலுமே அந்த ரத்தம் நிற்க காரணத்தால் தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து லிங்கத்திற்கு வைத்து விடுறான். உடனே அந்த ரத்தமும் நின்றுவிடும். அடுத்ததான் மறு கண்ணில் இருந்துமே ரத்தம் பெருக்கெடுத்து ஆரம்பித்தது. அந்த வேடன் தன்னுடைய கால் கட்டை விரலால் ரத்தம் வழிவதை தடுக்க லிங்கத்தோட கண்ணில் வைத்து இரண்டாவது கண்ணை அம்புகளால் தோண்டி எடுக்க முற்பட்டதும் சிவபெருமான் காட்சி கொடுத்து கண்ணப்பண்ணிருக்க அப்படின்னு மூன்று முறை சொல்லியிருக்காரு. இதை கண்டு நெகிழ்ந்து போனார் அந்தனர். பக்திக்கு மிஞ்சிய ஞானம் இல்லை அப்படின்ற உணர்த்துவதாங்க இவங்க. சைவ கடவுளான சிவபெருமான் இறைச்சியை வைத்து வழிபட்டாலுமே
தீவிர பக்தனான அந்த வேடனுடைய பக்தி ஏற்ற காரணத்தால பிற்காலத்துல அந்த வேடனுக்கும் இந்த தலத்துல இடம் கிடைத்திருக்கு. தின்னனார் என்கிற அந்த வேடனோட பெயர் கண்ணப்பர் அப்படின்னு புகழப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல அவரையுமே நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்கள்ல வாய்வு ஸ்தலமாக இருக்கக்கூடிய காலகஸ்தியோட சில சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில தான் இருந்திருக்குன்னு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.